ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப கொடுமையான தண்டனைகள். தண்டனைகள் அப்படின்னாலே நம்மளுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? மூணே மூணு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஒன்று ஹேங்கிங், தூக்கிலிடுதல். ரெண்டாவது ஆயுள் தண்டனை. மூணாவது ஷூட் அவுட், கன்ஷாட். டப்புன்னு சுட்டுடுவாங்க. இந்த கன்ஷாட் நம்ம கண்ட்ரியில் கிடையாது, மேலை நாடுகளில் மட்டும்தான் தண்டனையாக கொடுக்கப்படுது. ஸோ ரெண்டு மட்டும்தான் நம்ம கண்ட்ரிஸில். நீ எவ்வளோ பெரிய தப்பு வேணால் பண்ணு, நீ யாராக வேணால் இரு, உனக்கு ரெண்டே ரெண்டு தண்டனை தான். நீ பல லட்சம் கோடி ரூபா பணத்தை திருடு, இல்லை எத்தனை பேரை வேணால் சுட்டுக்கொள்ளு. ரீசெண்டாக இந்த 2008 கூட இந்த தாஜ் அட்டாக்னு ஒன்று நடந்துச்சிங்களே, இந்த அஜ்மல் ஆமீர் கசாப் அப்படிங்கிற ஒரு மனிதர் கண்ணில் பட்ட எல்லாரையும் சுட்டார். அந்த மாதிரி சுட்டு கொன்னாலும் கூட உன்னை பத்திரமாக பார்த்து டெய்லியும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி மீடியாவில் காட்டி நீ உடம்பு நல்லா இருக்க அப்படின்னு தெரியப்படுத்தி உன்னை அடிக்காமல் சித்திரவதை பண்ணாமல் கடைசியாக ஒரு நாள் ஒரு டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி நீ நல்லா இருக்கேன்னு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் அமைதியான முறையில் தலையில் ஒரு துணியை மாட்டி தூக்கில் தொங்க விடுவாங்க. அவ்வளவுதான் வழிகள் தரக்கூடிய தண்டனைகள் இல்லையா? டப்புன்னு சுட்டு ஒரே செகண்டில் உங்கள் உயிர் போயிடும். இவ்வளோதான் தண்டனைகளாக கொடுக்கப்பட்டது. மூணாவது ஆயுள் தண்டனை, அது கொஞ்சம் கொடுமையானதான். நீ எவ்வளோதான் ஆட்டம் போட்டாலும் உனக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டால் உன் கொட்டம் அடங்கிவிடும். ஐயோ, 14 வாழ்க்கை உள்ளே போயிடுச்சே, திரும்ப வரும்போது எதுவுமே இருக்காதேங்கிற பயத்திலேயே அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திடுவான். இருந்தாலும் 14 தண்டனை அனுபவிப்பான். இதுதான் இப்போ இருக்கிற செஞ்சுரியில் தண்டனை. ஸோ நம்ம சொர்க்கத்தில் இருக்கோம்னு சொல்லணும். அதுவே ஒரு 2000 முன்னாடி போனீங்கன்னா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கு. உங்களை ஒருத்தர் சின்னதாக அடிச்சிட்டா எவ்வளோ வலிக்கும், கையை கிழிச்சிட்டா எவ்வளோ வலிக்கும். அதுலேயும் ஒரு துளி சமைக்கும்போது எண்ணெய் பட்டுட்டாலோ இல்லை ஒரு நெருப்பு குச்சி கையில் வச்சுட்டாலோ அந்த எரிச்சலை தாங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள் எவ்வளோ கொடுமையானதாக இருக்கும்னு இப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 10-11 தண்டனைகள் தான் இருக்குது மேஜராக. அதில் வந்து கடைசியாக தண்டனை கம்மி அப்படின்னு சொல்ல போகிறது கிராப்பிங், எஸ், காதை அறுத்தல். அதாவது நீ அதிகமாக தப்பு பண்ணால் உன் காதை அறுத்துருவாங்க, இல்லைனா காதை கரக்கரன்னு அறுப்பாங்க பாதி மட்டும். அதுலேயும் அடுத்த கட்டமாக போனால் ஒரு சின்ன கட்டையை எடுத்து காதோடு வச்சு ஒரு ஆணியில் வச்சு டபக் டபக்னு அடிச்சிருவாங்க. ஸோ அந்த வழிகளை தாங்க முடியாது. இதுதான் தண்டனைகள். 10வது தண்டனை அப்படின்னு வச்சுப்போம். 9வது த்ரோயிங் ஸ்டோன்ஸ், அதாவது கல் எறிதல். உங்களை கட்டி வச்சு நீ பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி ஊரே சேர்ந்து கல்லால் அடித்து உங்களை கொள்ளு இல்லை காயப்படுத்தும். இதுதான் வந்து 9வது தண்டனை. 8வதாக ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, பனிஷ் பை ரேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையை வர வைக்க இந்த தண்டனை யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. உங்களை ஒரு கட்டையில் படுக்க வச்சு அது ரெண்டு பக்கமும் ரோல் ஆகும், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ அந்த ரெண்டு பக்கமும் கயிறை கட்டி உங்களை கட்டி வச்சு அப்படியே இழுப்பாங்க, மெதுவாக உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு. கடைசி வரைக்கும் நீங்கள் இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் ஃபுல்லாக இழுத்து உங்களை உடம்பே அப்படியே ரெண்டாக பிக்கப்பட்டு கொல்லப்படுவீர்கள். இதுதான் அப்போ கொடுக்கப்பட்ட தண்டனைகள். தண்டனை நம்பர் 8. தண்டனை நம்பர் 7, சா இன் ஹாஃப் அப்படின்னா ஒரு மரக்கட்டையில் உங்களை வச்சு அறுப்பாங்க தெரியுங்களா, மரத்தை ரெண்டாக அறுப்பாங்களே. அதே போல் ஒரு மெஷின், அதுக்குன்னு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி உங்களை நிற்க வச்சு அறத்தை வச்சு ரெண்டாக அறுத்தே கொண்டுடுவாங்களாம். ரொம்ப கொடுமையான தண்டனையாக இருந்திருக்கு. அடுத்த தண்டனை, தண்டனை நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரஷ் அண்டர் த எலிஃபெண்ட். இதை ரெண்டு வகையில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு கேமா, அதாவது ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு ஆக்ரோஷமான யானையை விட்டு உங்களை ஒரு சங்கிலியில் கட்டி வச்சு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்களால் ஓட முடியும், முடியாற முடியும். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த யானைக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி கேம், உங்களை அந்த யானை மிதிச்சோ இல்லை அடிச்சோ கொண்டுடும். அது எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. செகண்ட் மெத்தட், ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்து உங்களை ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி ஒரு ஸ்டோன் மேலே படுக்க வச்சு கைகளையும் கால்களையும் கட்டிட்டு தலையை மட்டும் அந்த பெஞ்ச் மேலே இருக்கும், அந்த யானை வந்து உங்களை மிதித்து கொல்லும். நம்ம பாரதி கூட யானையால் மிதிக்கப்பட்டு தான் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இறந்து போனார். ஒரு சின்ன ஹின்ஸ். ஸோ இது வந்துட்டு 5வது தண்டனை. அடுத்து 4வது தண்டனை என்னென்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் வீல். இது பரவலான தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சக்கரத்தில், மாட்டு வண்டி இருக்குல்ல பெரிய சக்கரம், அதில் உங்களை கட்டி வச்சு ஒரு மர சுத்திரலாலே இரும்பு சுத்திரலாலே உங்களை அடி அடின்னு அடித்து சாகர வரைக்கும் சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த வீல் உடையணும், இல்லைனா அவங்க கை கால்கள் உடையணும். இது ரெண்டில் ஒன்று உடைஞ்சு நீங்கள் இறக்கணும். இவ்வளோ தான் அந்த தண்டனையோட கான்செப்ட். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த வீல்லையே நம்மளை அப்படியே கட்டி போட்டுருவாங்க, கைகளையும் கால்களையும் வீலோட வீலாக சேர்த்து கட்டி போட்டு ஒரு பெரிய மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி உங்களை உருட்டி விடுவாங்க. அந்த வீல் கல்லுலையும் மண்ணிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் முள்ளிலையும் டமக்கு டமக்குன்னு ஓடும். அப்போது நீங்களும் அதில் அடிபட்டு அடிபட்டு சித்திரவதையை அனுபவித்து சாவீங்க. இப்படியெல்லாம் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்குது. 3வது தண்டனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேயிங், அதாவது தோலை உரித்தல்.
படவா தப்பு பண்ண தோலை உரிச்சு போடுவோம் பார்த்துக்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் மேலே இருக்கிற ஸ்கின்னு, அதெல்லாம் இல்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு லேயர், இவ்வளோ தின்னான லேயரை ஒரு கத்தி வச்சு சோல்ஜர்ஸ் நீ பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உரிப்பாங்களாம். அது எவ்வளோ ஒரு சித்திரவதையை உண்டாக்கும். அப்படி உடம்பு முழுக்க இருக்கிற தோள்களை உரிச்செல்லாம் மனிதர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. கடைசியாக ரெண்டாவது தண்டனை பிரேசன் புல். அதாவது பிரேசன் புல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மன்னர்கள் ரொம்ப கலைநயமாக ஒரு எருதை செய்வாங்களாம் இரும்புலையே. அந்த எருது இந்த பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்களே, பெரிய எருமை, அந்த மாதிரி ஒரு இரும்பு எருதை செஞ்சு அதுக்கு ஒரு லாக்கும் ரெடி பண்ணி தப்பு பண்ணவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தூக்கி அந்த எருதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அடியில் நெருப்பு வச்சுருவாங்க. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அந்த எருது ஃபுல்லாக ஹீட் ஆகி ஸ்வெட்டாகி கடைசியாக அந்த சூடு தாங்க முடியாத உடம்பெல்லாம் கொப்பளம் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப சித்திரவதை அனுபவித்து இறந்தும் போயிடுவாங்க. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட இரண்டாம் தண்டனை. முதல் தண்டனை கொஞ்சம் கொடுமையானதாக இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலி இருக்கு இல்லைங்களா, எலி. இந்த எலியை வந்துட்டு ஒரு அஞ்சாறு நாள் சாப்பாடு இல்லாமல் வச்சுருப்பாங்களாம். அதே நேரத்தில் அக்யூஸ்டு தப்பு பண்ணவனு கொண்டு வந்து ஒரு பெஞ்ச் மேலே படுக்க வச்சு கை கால்களை கட்டிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி கத்தியில் கோடு போட்டு காயம் உண்டாக்கிட்டு ஒரு கூடையை எடுத்துகிட்டு வந்து அந்த காயத்து மேலே கவுத்து அந்த கூடையும் உடம்போடு சேர்த்து கட்டிடுவாங்க. ஸோ அதை மேல் பக்கம் சின்ன லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அந்த அஞ்சாறு நாள் பசியாக இருக்கிற எலிங்களை தூக்கி உள்ளே போட்டு மூடிடுவாங்களாம். அந்த எலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து உடம்புக்குள்ளே போய் சித்திரவதை பண்ணி கடைசியாக நீங்கள் சேர்த்து போவீங்க. இதுவும் ஒரு பரவலான தண்டனையாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பத்து தண்டனைகள். இதுவும் இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு பரவலான தண்டனை ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, சிலுவையில் அறைதல். அதாவது நீங்கள் பண்ண தப்புக்கேற்ற மாதிரி உங்களை எடுத்து ஒரு 12 அடி நீளமுள்ள பெரிய மரக்கட்டையிலையும் 5 அடி நீளமுள்ள ஒரு கட்டையும் இப்படி கிராஸாக சிலுவை மாதிரி அடித்து அதில் உங்கள் கை கால்களை கட்டி போட்டு தொங்க விட்டுருவாங்க. இதுதான் தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் ரொம்ப மோசமாக அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் யாருன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவரை எப்படி சித்திரவதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நீளமான கனமான முள்ளுங்களை எடுத்து அதை ஒரு இரும்பு கம்பியில் சுற்றி கிரீடம் ரெடி பண்ணியிருக்காங்க. தலையில் வைக்கிற கிரீடத்தை முள் கிரீடம், அந்த கிரீடத்தை அவரோட தலையில் வச்சு அழுத்தியிருக்காங்க. அந்த அழுத்தம், அந்த ரத்தம் வலிகள் தாங்க முடியாத அவரை துடிக்கும் போது அவரை ஒரு கட்டையில் கட்டி வச்சு சவுக்கால் அடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி சவுக்கு தெரியுங்களா, அதில் சின்ன சின்ன ஆணிகள் இருக்குமா, அந்த ஆணிகள் போய் அவருடைய உடம்புல பட்டவனா அப்படியே பிடிச்சிக்கும். திரும்ப இழுக்கும்போது அந்த சதைகள் அப்படியே பிஞ்சிக்கிட்டு வருமா, அந்தளவுக்கு அடித்து அவர் உடம்பு முழுக்க காயம் பண்ணி அவர் டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் அறைய போகிற அந்த சிலுவையை அவர் கையிலேயே கொடுத்து அந்த 12 அடி 5 அடி நீளமுள்ள பெரிய கட்டையை அவர் தோள்பட்டையில் வச்சு இதை தூக்கிட்டு உன் சாகர இடம் வர வரைக்கும் நீயே நடந்து போன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் மக்கள் எல்லோரும் பார்க்க ஐயோ பாவம் நினைக்க, சிலர் இவன் சாகட்டும் நினைக்க அவரை அடித்து 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 அந்த இடம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவரை படுக்க வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் கயிறு தான் கட்டுவாங்க, ஆனால் இவரை மட்டும் ஆணி எடுத்து இந்த பெரிய ஆணி எடுத்து அந்த கட்டைக்குள்ளே போகிற மாதிரி கையோடு சேர்த்து அடிச்சிட்டாங்க. இந்த பக்கமும் அதே போல் உள்ளங்கையில் அடிச்சிட்டாங்க. ரெண்டு கால்களையும் இப்படி ஒன்றா வச்சு அந்த கால்களுக்கு மேலே ஒரு பெரிய ஆணி எடுத்து அந்த மரக்கட்டைக்குள்ளே போகிற வரையும் அடிச்சிட்டாங்க. இதுவே உயிர் தாங்க முடியாத கொடுமை. இதோடு அவரை தூக்கி அப்படியே நேராக நிற்க வச்சுருக்காங்க, அந்த கட்டையை மண்ணில் புதைச்சி. அப்போது மொத்த உடம்போட வெயிட்டும் அந்த கட்டைகள் இருந்து அவருடைய உடம்பு தாங்கிட்டு இருக்கு. ஆனால் அவரை கட்டி வைக்கல, ஆணிகள்லாம் அடித்து வச்சுருக்காங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம், அந்த வெயிட்டு தொங்க தொங்க அவர் துடி துடித்து இறந்திருக்கார். கேட்கவே கொடுமையாக இருக்குல்ல. அப்படி இறந்தது பத்தாத கொடுமைக்கு அவர் இறந்துட்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈட்டி எடுத்து அவருடைய நெஞ்சில் குத்தி செக் பண்ணியிருக்காங்க. அவர் துடிக்கலை, எந்த அசைவும் இல்லைன்னும் போது ஓகே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு தகவல் போயிருக்கு. இவ்வளவு கொடுமையான தண்டனையை அனுபவித்த அந்த மனிதர் எந்த தப்பும் பண்ணலைன்னு வரலாறு சொல்லுது. பார்த்தீங்களா எப்படி கொடுமையான தண்டனைகள் இருந்திருக்குன்னு. சரி ஓகே, இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு தண்டனை, அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 15 லூயிஸ் மன்னர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மக்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அவரை மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த மர்டர் அட்டம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு, மன்னர் எஸ்கேப் ஆயிட்டாரு. கொலை பண்ண ட்ரை பண்ணாமல் மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன நடக்கும், அந்த மன்னர் இதே போல் ஒரு விஷயம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. எந்த ஒருத்தருக்கும் இதே போல் தைரியம் என்னை கொல்றதுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. ஸோ அந்த மனிதனை வந்துட்டு சவுக்கால் அடித்து உடம்பெல்லாம் காயம் பண்ணி ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு 4 குதிரைகளில் அவருடைய கை கால்களை கட்டி தூரமாக அனுப்பியிருக்காரு. அவன் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அடிப்பக்கம் லைட்டாக
எண்ணெய் குண்டான சட்டி எண்ணெய் இருக்குல்ல அதை கொதிக்க விட்டுருக்கிறாரு. எப்படின்னா உடம்பெல்லாம் காயம், நாலு பக்கம் நாலு குதிரைகள் நிற்கிது, அவன் அப்படியே தொங்கிட்டு இருக்கான். அவனோட அடிப்பக்கத்தில் எண்ணெயை சட்டியில் கொதிக்க விட்டோன்னே அந்த எண்ணெய் கொதித்து தெளிக்க முடியல. அந்த தெளிக்கிற அந்த ஒவ்வொரு சூட்டிலையும் அவன் துடிச்சிருக்கான். இது பத்தாதுன்னு அதுக்கப்புறமா அந்த குதிரைகளை எடுத்து கைகள் ரெண்டு பக்கமும் ஓட சொல்லியிருக்கிறாரு. ஸோ கைகள் பெஞ்சு போச்சு. இப்போ அவன் காலோட கட்டி அவனை ஊர் முழுக்க தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அந்த குதிரை போன வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்பெல்லாம் பிஞ்சு விழுந்து கடைசியாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது கால்கள் மட்டும்தான் உடம்புல இருந்திருக்கு. இவ்வளவு கொடூரமான தண்டனை அந்த மன்னர் கொடுத்துருக்கிறாரு. இது வரலாற்றில் வழங்கப்பட்ட தண்டனைகள். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கெல்லாம் நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கோம். ஏன்னா தூக்கிலிடுதலே தவறுன்னு சொல்லி இன்னமும் ஒரு குரூப் வந்து கோஷம் எழுப்பிக்கிட்டும் ஜஸ்டிஸ் வேணும், மனிதனை இவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கு. மிருகங்களுக்கே அந்த கொடுமையை நடக்கக்கூடாதுன்னு ப்ளூ கிராஸ்னு ஒரு இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நல்ல வேளை சாமி நம்ம அந்த காலகட்டத்தில் பிறக்கலை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ நம்ம சுருக்கத்தில் தான் இருக்கும். நீ தவறு செஞ்சாலும் உன்னுடைய தண்டனை கம்மி தான் இங்கே இல்லையா? சரி, ஓகே, என்னோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் ஒரு அழகான வீடியோவுடன், வித்தியாசமான சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்திரன். இது உங்கள் கேஆர்எஸ் பிளானட் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் யூஷுவலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.